Hi viewers, this is my channel Kriyu Creatives. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் மாங்காய் வெள்ளப்பச்சடி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இப்போ ரெண்டு மாங்காயை தோல் சீவி சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி வச்சிருக்கேன். கொஞ்சமா தக்காளி, கொஞ்சமா வெங்காயம், கறிவேப்பிலை, அப்புறம் அரை கப் வெல்லம். இப்போ இது ரொம்ப ஈஸிங்க. ஒரு அரை கரண்டி எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சமா உளுத்தம் பருப்பு, கொஞ்சமா கடுகு போடுங்க. நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் நான் சும்மா காரத்துக்காக கிள்ளி போட்டிருக்கேன். இது பொரிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற சிறிது வெங்காயம், கறிவேப்பிலை, தக்காளி மூணுத்தையும் ஒரு வதக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இது கொஞ்சமாக வதங்கின உடனே நம்ம கூடவே அந்த மாங்காய் பத்தைங்களையும், நான் இதில் ரெண்டு முழு மாங்காய் அரிஞ்சு போட்டிருக்கேங்க, போட்டு நல்லா வதக்கிங்க. இது சீக்கிரமாகவே வதங்கிடும். இதுக்கப்புறம் நம்ம சும்மா ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், இப்போ லேசாக அந்த மஞ்சள் தூளை கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேகட்டும். மாங்காய் சீக்கிரமாகவே 5 நிமிஷத்தில் வெந்துடுங்க. இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் கழிச்சு சூப்பரான மாங்காய் பச்சடி நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதுக்கு நம்ம முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் என்னென்னா வெல்லம். இது மாங்காய் வெள்ளப்பச்சடின்றதுனால கடைசியாக வெல்லம் சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. இந்த வெல்லம் மொத்தமாக எல்லாம் கரைஞ்சிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரம் மூடி வைங்க. வெல்லம் எல்லாம் கரைஞ்சி ஃபுல்லாக இப்போது மாங்காய் பச்சடி ஃபுல் ஃபார்முக்கு வந்துடுச்சு. பாருங்கள், செமையாக சூப்பராக இருக்குங்க. இது பச்சடியில் புளிப்பு, காரம், இனிப்பு இது எல்லாமே கலந்து அட்டகாசமாக இருக்குங்க. நீங்கள் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். பாருங்கள், பார்க்கும்போதே நாக்கில் எச்சு உறுது இல்லைங்களா? நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் வியூவர்ஸ்.